அப்படியே உட்காருங்க ஆ எல்லாம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க கீப் குயட் எல்லாம் அப்படியே உட்காருங்க பெல்டன் அஜய் பெல்டன் நான் நிச்சயமா சொல்றேன் அஜய் இந்த போட்டில மட்டும் இல்ல இனிமே எந்த போட்டிலயும் நீதான் ஃபர்ஸ்ட் ஆமா थैंक यू சார் இனிமே நம்ம எந்த காலேஜும் நெருங்க முடியாது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்ப நாம எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்து போ அப்பதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெயின் பிடிக்க முடியும் ஓகே ஓகே சார் அதோட ப்ரோசர் கூட்டிட்டு வந்து பாத்தியா சின்ன ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு அவனோட அழகான ஸ்மைல பாறேன் அவன் கண்ணை பாத்தியா மேக்னெட் மாதிரி இருக்குல்ல ஆண்டி ஷோ கொல்றாண்டி என்னையும் கொஞ்சம் பாருண்டா டெண்டுல்கர் முதல்ல ஆட வந்திர கூடாதுரா அவர் அவுட் ஆனா மொத்த டீமும் காலி நீ எத்தனை நாளைக்கு அட பாயிடுற போடுறா சரியா என்னதான் நடக்குது யாராவது கொஞ்சம் சொல்லுங்களே ப்ளீஸ் தெரியலையே பிரின்சிபல் அஞ்சலி பார்க்கணும்னு சொன்னாரா திரும்பவுமா பாவம் அஞ்சலி அவள கடவுள் தான் காப்பாத்தணும் நான் எத்தனையோ தடவை அஞ்சலி கிட்ட சொல்லி பார்த்தாச்சு திரும்ப திரும்ப உம்பல மாட்டிக்கிறான் படட்டும் பட்டாதான் தெரியும் ஐ அம் சாரி இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிருக்கணும் ஆனா நான் என்ன பண்றது நான் எவ்வளவு சொல்லியும் பிரீத்தி கேட்கல ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணுங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் என்ன வீட்டை விட்டு ஓடி போயா நம்ப வேணா பிரீத்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா அப்பா அம்மாவா என்ன சார் அவ செத்துருவா ஏ சார் ஏ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது முதல்ல அப்பாவுக்கு பயப்படணும் அப்புறம் அண்ணன் தம்பிக்கு பயப்படணும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பயப்படணும் வயசான காலத்துல பொண்ணுங்களுக்கு பயப்படணும் இப்படி கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு பயந்து வாழ வேண்டியதுதானா ஒரு பொண்ணுக்கு தனிப்பட்ட உரிமை எதுவும் கிடையாதா நீங்களே சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க உன் கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபல்லமா பொண்ணா பிறந்த எங்களுக்காக கடவுள் எதையும் சுலபமா அமைக்கிறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனையினாலதான் இவ்வளவு நாளே என்னால கிளாஸுக்கு வர முடியாம போச்சு ஓகே டோன்ட் வரி ஐ வில் கிவ் யூ அட்டெண்டன்ஸ் ஆனா பிரீத்தியோட ப்ராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடு அதனால உன் படிப்பு கெட்டுட கூடாது ஓகே எஸ் சார் நான் இப்போ கிளாஸுக்கு போலாமா ஓ எஸ் பை ஆல் மீன்ஸ் தேங்க் யூ சோ மச் Thank you very much, sir. Yes, sir. It's really pity. It's really pity. Anjali, come here. Hey, Anjali. 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 இனிமே நல்ல யோசி என்கிட்ட பெட் கட்டுங்க ஓகே சரி பிரின்சிபல் என்ன கேட்டாரு என்ன கேப்பாரு ஏன் நேத்து வரல அப்படி அப்படின்னாரு நான் உடனே எடுத்து விட்டேன் நம்ம சௌகர் ஜனகி மாதிரி கண்ணல கூட என்னமா டிராமா போற யூ ஆர் சோ மச் கெட்டிக்காரி நீ ஏய் ட்ரீட் எங்க ஜெயிச்சதுக்கு ஓ ஆஃப் கோர்ஸ் நதிங் கேங்க நதிங் கேங்க நதிங் கேங்க திருப்பி சொல்லு நதிங் கேங்க கேங்க நீயே Happy birthday, Kanna. Thank you, ma. Ma? All ready, ma. Car la sweets blankets la eduthu vechitiya? Vechitta, ma. Aashirvaadam, ma. Hey, enna da idella? Poittu varam, ma. Okay. Bye. சுதாகர் பேஷண்ட் இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்துருங்க ஏற்கனவே ரெண்டு தடவை டெஸ்ட் எடுத்தாச்சு டாக்டர் இன்ஃபேக்ட்
நீங்க இப்ப பார்த்தது மூணாவது எடுத்த ரிப்போர்ட் இத உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லுவே ஒரு அம்மா கிட்ட அவங்க பையன் சாவ போறானே எப்படி சொல்றது டாக்டர் அஜய் தம்பி ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு குட் வாங்க போலாம் என்னங்க பீட்டர் உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கேன் தம்பி பரவாயில்ல ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப நல்லா இருக்கு வெரி குட் நல்ல ரெஸ்ட் எடுங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி அனுப்புங்க இந்தங்க பட்டி நீங்க கேட்டபடி உங்களுக்கு ஷால் வாங்கிட்டு வந்திருக்கேன் சந்தோஷம் தானே ரொம்ப நன்றி தம்பி தீர்காயசா இருக்கணும் மறுபடியும் சொல்லுங்க உங்க நல்ல மனசுக்கு தீர்காயசா இருப்பீங்க ஹலோ அங்கிள் என்னடா சின்ன பையா எப்படி இருக்க ஐ அம் ஓகே இந்த உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஐ ரொம்ப அழகா இருக்கே இந்த பைஜாமா ஓ அங்கிள் என்னாச்சு அங்கிள் நீங்க ஒரு வேலை செய்யுங்க இந்த பைஜாமாவை இங்க வெட்டிருங்க எதுக்குடா வெட்ட சொல்ற ஐயோ அங்கிள் நாளைக்கே என் கால் ஆபரேஷன் பண்ணி எடுத்து போறாங்க நான் எப்படி முழுசா போட்டுக்க முடியும் இது மாதிரி நான் முழுசா போட்டு போனா என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்களா ஏ ஆண்டி நீங்களே சொல்லுங்க Happy birthday. Thank you. Good luck. Amma. பணம் கொடுத்திருக்கான் இன்னும் ஆட்ட முடியல நீ யாரு டைனி உட்கார என்ன ஜெயிக்கிறதுக்கு நீங்க சரியான ஆள் யாருமே கிடையாது எல்லாம் சுங்கி பசங்க உன் பலத்தை என்கிட்ட காட்டு மச்சி இதோடா பலத்தை கட்ட வராரா நான் சொல்றேன் டா சரத்தாண்ட ஜெயிப்பான் டேய் அஜய் தாண்ட ஜெயிப்பான் டேய் கடைய எல்லாம் பண்ணி கேட்றா அஜய் தாண்ட ஜெயிப்பான் டேய் என்ன பண்ணி கேட்றா அடிச்சு சொல்றா அஜய் தாண்ட ஜெயிப்பான் கமா தாண்ட ஜெயிப்பான் சரத்தா ஜெயிப்பான் அஜய் கவுக்கிறது பெற வழியே இல்லையா என்ன செய்யறது அஜய் தான் நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறதே இல்லையே எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும்
ये माधुरी आज इच्छा अंगा मोह करती था हाँ बोले अंदा कर्प जतिकर नल्ले अवनं जयपा यस इधर तेव या यस तबारे वनक वनक तेव इलाम रखला ने यनक तेव तेरी माँ रेड डैडीन गाड़ी चित्र कर तुझ बोले इधर पौइ वर पाते चित्र उंगल के वेर बैले ये इल्ल येन्ना वाणी पंजे ने गुड़ पाक उड़ मटेंगे रे प्लीज डे डे कुंजी नहीं रहना ओकर रा ओकर मुड़िया द संटी विले मुदल मरिया द पढ़ा उड़ द येने कादे पाक उड़ो पाइटियों उरे टाइम ले रेड चैनल पाक मुड़िया द अपनी ना एक वेर टीवी वांगी करूँगा यो टीवी कट टाले सरी अब दी ना ना मुकुला उरे बेड बेड ले निजाई चे उनके टीवी ये द किरताल बेट्टे कटरे उंगल व्यादिया पोचे ये पादन हम अपोन्नो को तोती इटरक येन्ना बेट्टे सोलेंगा इंगे पर इंद फाइट नारक दिल्ला इधर ले सागर पुजेटी कारण जाई पाना करुप जेटी कारण जाई पाना ये ये द किरताल बेट्टे कटरे देन व्यवस्थे ये लिया करुप जेटी सेवप जेटी इंद बेट्टे कनाव वरले पोना के टीवी यू मिल्ला निच्चेमा எங்க போற கோர்ட்டுக்கு போறியா கோர்ட்டுக்கு நாளைக்கு தான் हां இதோ உங்க பொண்ணு வந்திருக்காளே உங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் பண்ணனும் ஏய் கைய வாஷ் பண்ணிட்டே இரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் என்ன பண்றது வேற பாருங்க அம்மா என்ன அடிக்குறாங்க நான் அடி வாங்காத குறம்மா நாளைக்கு என்ன டைவர்ஸ் பண்ண போறாளா கவலைப்படாதீங்க நாளைக்கு சண்டே கோர்ட் இல்ல ச கோர்ட் இருந்தாலும் இல்லேனாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் தான் ஆ ஆ ஐயோ ரேசஸ் ஏ அப்பா அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க டைவர்ஸ் தான் வாணி இங்க பார் மறுபடியும் என் சட்டை போட்டுட்டான் அப்பா முதல்ல போய் அம்மாவை சமாதானம் படுத்துங்க இல்லனா நிச்சயமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டமா என்ன விட்டா எவன் கடப்பான் அவளை நிச்சயமா பண்ணிடுவாங்கப்பா ஆஹாஹா என்ன சந்தோஷம் ஒண்ணுன்னா உன மாதிரி இருக்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டமா பண்ணிடுவாங்க பண்ண மாட்டா பண்ணிடுவாங்க பா மாட்டா பண்ணிடுவாங்க சரி பெட் எவ்வளவு சொல்லுங்க இரு அவளே கேட்டுறேன் அப்பா நல்ல வாங்கி கட்டிக்க போறாரு ஷோ WWF மிஸ் ட்ரை படத்தை உங்களுக்கு 56 காரணாயா போ मेरे ख्वाब की ताबीर मेरी जाने गजल जिंदगी मेरी तुझे याद किए जाती है हेलो बुरका इरुका ए एन्ने योसिक्रे डिस्टर्ब पण्णाद प्लीज ना कॉन्सेंट्रेट पण्णनुम திருப்பி ரீவைண்ட் பண்ணனும் जब तेरा हुस्न मेरे इश्क से टकराया ए ए बुक्स 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 ए बुक எனக்கு இருக்கு இதுல தான இருக்கு சீக்கிரம் போ விடுங்க விஷயத்தை பேச பேசுமா थैंक यू எப்படி கூட வரேன் என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு பசம்மா மாட்டிக்கிட்டோ போச்சு இப்போ எதுக்கு நம்ம பார்க்கறோம் ஐயோ அங்க பாரு அஞ்சலி பா அஞ்சலி வா நீ போய் சொல்லாவிட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து என்ன பயன்
ஜீன்ஸ் அணிந்து என்ன பயன் பத்து மணி வரைக்கும் தூங்காவிட்டால் சண்டே இருந்து என்ன பயன் மேக்னி ஷோப்பு பார்க்காவிட்டால் காலேஜ் படித்து என்ன பயன் நாதே 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 நீ போய் சோக்கு சொல்லாவிட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து என்ன பயன் ஓட்டும் பஸ்ஸில் ஏறாவிட்டால் ஜீன்ஸ் அணிந்து என்ன பயன் வகுப்பில் போட்டு ஹிட்லர் மீசை வரையாவிட்டால் காந்தி மகாத்மா சுதந்திரம் வாங்கி அடடா என்ன பயன் நாட்டே நவம்பர் மாதம் பொழியும் மழையில் நனையும் வரையில் நனையாவிட்டால் மண்ணில் நானும் பெண்ணாய் பிறந்து அடடா என்ன பயன் ஆண் கூட்டம் மயங்காவிட்டால் அழகால் என்ன பயன் ஆகாயம் அடையாவிட்டால் சிறகால் என்ன பயன் வீட்டுல
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பெரிய பார்ட்டி எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் நீ ஏன் கேக்குற ஐயோ ஏனா அஜயனிக்கு அவனோட बर्थडे ஹாஸ்பிடல்ல கொண்டாடுனா பேஷன்ஸ் கூட வாட் ஆமா நேத்துக்கு எங்க மாமா பக்கத்துக்கு ஹாஸ்பிடல் போயிருந்தனா அங்க மறுபடியும் அஜய் பார்த்தேன் பேஷன்ஸ் கூட ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தான் அடிக்கடி அவன் அங்க வரதா நான் கேள்விப்பட்டேன் ஏன் ஹாஸ்பிடல் பேஷன்ஸ் ஏனா நோயாளிங்க தான் அஜயோட ஒரே வீக்னஸ் அவங்களுக்கு அவன் என்ன வேணா செய்றான் பண குடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்க பார்த்து ஆறுதலா பேசுறதா இருந்தாலும் சரி அஜய் கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லையா சோ நல்லா யோசிச்சு பாரு உனால கண்டிப்பா அவன கவுக்க முடியும் ஒரு 5 மினிட்ஸ் நீ அவ கூட பேசிட்டா கூட கண்டிப்பா நீ பெட்ல வின் பண்ணிடுவ 5 மினிட்ஸ் நாட் பேட் என்ன பண்ணலாம் ஆ சித்தப்பா பேஷண்டா கிட்ட சாச்சே சித்தப்பா நான் அவ்ளோ சிம்பதி கிடைக்குமா யாராவது ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கணும் யாரு ஐயோ முடியலையே ஐயோ ஐயோ அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு வலிக்குதே தலை வலிக்குதே கால கடித்து தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க மாத்தி மாத்தி வலிக்குதே ஏ வலிய பத்தி கூட நான் கவலைப்படல என் பொண்ணு அஞ்சலிதா ரொம்ப கவலைப்படுறான் ரெண்டு நாள் ஆச்சு பச்சை தண்ணி கொடுக்க பக்கத்திலே உட்காந்து அழுதுகிட்டே இருக்க அப்படியா ஆமா தம்பி ப்ராமிஸ் நிஜமா அவளை வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடவே தயவு செஞ்சு கூட்டிட்டு போ just for 5 minutes அஞ்சே நிமிஷம் கூட்டிட்டு போ போப்பா கூட்டிட்டு போடா கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு சாப்பிடுறதுக்காக நான் ஏற்பாடு பண்றேன் ஓகே தேங்க்ஸ் தம்பி நர்ஸ் எஸ் இவங்களை கூட்டிட்டு போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க போங்க சீக்கிரமா போங்க பொண்ணு கவலைப்படாதீங்க நர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் அவங்க நல்லா பார்த்தாங்க நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகே கற்பனையிலேயே அவனை ஜெயிக்க முடியலன்னா நிஜத்துல எப்படி ஜெயிக்க போறேன் எஸ் முதல்லயே ஏன் எனக்கு இது தோணல நல்ல மழை வரும் போல ஜன்னல் எல்லாம் சாத்து சரிங்கம்மா அம்மா ஐயா வர லேட் ஆகுது தெரியலையே இத நான் போன் பண்ணி கேக்குறேன் ஹலோ இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா மழை கொட்டுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கங்க கோபப்படாத ராஜி ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது அஜய் இன்னும் வீட்டுக்கு வரல எங்க போனானோ தெரியுமா சொல்ல மறந்துட்டேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயம்புத்தூர் போறதா சொன்னான் அப்பா மாதிரி தான புள்ளியும் இருப்பா ரெண்டு பேரும் பேசி வச்சிட்டு பிளான மாத்திட்டே இருப்பீங்க ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டீங்க நான் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க மழை பெஞ்சா நீ டிரைவ் பண்ணிட்டு வர வேண்டாம் நான் உன்கிட்ட சொன்னேன் நீங்க தனியா இருக்க என்னமோ மாதிரி இருக்குங்க டோன்ட் கெட் அப்செட் நான் சீக்கிரம் வந்துறேன் முதல்ல அது செய்ங்க அம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டாமா சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போய் இவர் பாட்டுக்கு ஹாஸ்பிடல்ல வேலையே கேட்டு உட்கார்ந்திருப்பாரு பையன் எங்கன்னு கேட்டா கோயம்புத்தூர் போயிருக்கா நாளைக்கு தான் வருவானா ஒரு வேலை செய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில எடுத்து வை நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் சரிங்கம்மா நாம ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஓகே டோன்ட் வரி இல்ல அதுக்கு இல்ல அவங்க என்ன சாப்பிடல இல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போடுமா வேணா வேணா அவங்க ரூம்லயே வெயிட் பண்றேன் வாங்க थैंक यू மேடம் இது எங்க வைக்கிறது அங்க வை
அப்பா பேய் இடி இல்ல இந்த மாதிரி வெதர்ல சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் வேணாம் வேணாம் நான் போட்ட காபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே என்ன தூங்க வைக்கிறதுல முடிவு பண்ணிடுங்க உங்க பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் பரவாயில்லையே என் பையனை ஞாபகம் வச்சிருக்கீங்களே எப்படி மறக்க முடியும் அவனுக்கு ஒரு சாதாரண ஜுரம் வந்ததுக்கு அழுது ஊரே குட்டிட்டீங்களே இப்போ எல்லாம் அப்படி இல்ல ரொம்ப தைரியமா இருக்கேன் அது காரணமே நீங்க தான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கும் டாக்டருக்கும் இருக்கிற தைரியம் எனக்கு வராதுப்பா என்ன பண்றது அவங்க ப்ரொஃபஷனுக்கு தைரியமா தான இருக்கணும் அவரை பார்த்து தான் நானே தைரியம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன் தேங்க் யூ இருந்தாலும் சொந்த புள்ளைன்னு வரும்போது இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க எப்படி தான் தாங்கிக்கிறீங்களோ என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல நீங்க எதை பத்தி சொல்றீங்க நம்ம அஜய் பத்தி தான் உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள அவர் இவ்வளவு சீரியஸா இருந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே உங்க தைரியத்தை பாராட்டணும் என்ன சொன்னீங்க அஜய் அஜய் எமர்ஜென்சில இருக்கா அவனுக்கு என்ன ஆச்சு அஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா இல்ல இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அவன் ஏன் அஜய் கொண்டு ஆகல இல்ல சொல்லுங்க கொண்டு ஆகல இல்ல சொல்லுங்க வேற மாதிரி இல்லங்க அவங்க மறக்கறீங்க நீங்க அவன் ஏன் எமர்ஜென்சி சொல்றீங்க ஆயிடுங்க முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க இல்ல எனக்கு டாக்டர் பார்க்கணும் சரி டாக்டர் அஜய் பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது டாக்டர் என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க இவங்க அஜய் எமர்ஜென்சில இருக்கா சொல்லுங்க சாரி கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது அவன் கேக்டர் டாக்ஸி அதனால அவன் எமர்ஜென்சில இருக்கா இல்ல ராஜி ராஜி ப்ளீஸ் கண்ட்ரோல் யோர்செல்ஃப் ப்ளீஸ் கண்ட்ரோல் யோர்செல்ஃப் அஜய் ஆக்சிடென்ட் ஆகல அஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகல எப்படி காவுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அஜய் என் கையில
ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் சொல்ல? நான் பாத்துக்கறேன். தீபா, ப்ளீஸ் கொஞ்சம் உளறாம இருக்கியா? என்ன ப்ராப்ளம் அஞ்சலி? ப்ராப்ளம் நான்தா. ஏன்னா இந்த ஐடியா என்னால தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதுக்கும் ஹெல்ப் வேணும். நீ மேட்ல வின் பண்றதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதனால எனக்கு என்ன லாபம்? ஹேய், நம்ம எல்லாருக்கும் லாபம். நோயாளிங்க தான் அஜயோட வீக்னஸ் நாம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? சோ நான் நோயாளியா நடிக்க போறேன். பிரியா தான் என்ன பத்தி அஜய் கிட்ட சொல்லப் போறா. இதுதான் பிளான் நம்பர் 1. சொன்னா எனக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்குன்னு அஜய்க்கு தெரிஞ்சா அவ என் மேல பரிதாபப்படுவா. என்ன மீட் பண்றதுக்கு ஒத்துக்குவா? நாட் பேட் யா. பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உனக்கு என்ன வியாதின்னு கேட்டா நான் என்னையா சொல்றது? யூ ஆர் ரைட். எனக்கு என்ன வியாதின்னு சொல்லலாம். நான் சொல்றேன், உனக்கு கேன்சர். நிறைய படத்துல வந்துருச்சு. ஓகே, உனக்கு லுகேமியா. அது என்ன வந்தியா போனியா மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வர வியாதியா இருக்கணும். தலையில இருந்து கால் வரைக்குமா? எஸ். எனக்கு ப்ரைன் டியூமர். யா, தட்ஸ் வெரி குட். வெரி குட். ஓகே, ப்ரைன் டியூமர். குட். நெக்ஸ்ட், நீ எப்ப சாக போற? 1 இயர். இட்ஸ் டூ லாங் யா. 8 மாசம். லக்கி நம்பர் இல்ல. 6 மாசம். இல்ல இல்ல, 3 மாசம். மேக் இட் 3 மந்த்ஸ். 3 மாசம். இது ரொம்ப கம்மி அஞ்சலி. தீபா, டைம் கம்மியா இருந்தா தான் சோகம் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. 5 மாசம்னே முடிவு பண்ணிக்கலாம். தட்ஸ் ஓகே. 5 மந்த்ஸ். ஓகே. ஆல் ரைட். பிளான் நம்பர் 1. பிரியா தான் அஜய் கிட்ட போய் எனக்கு பிரெயின் டியூமர்னு சொல்லணும். ஓகே. இந்த பிளான் வர்க் ஆகுமா? ஆஃப் கோர்ஸ். பெட் கட்டலாமா? 50 ரூபீஸ். அஞ்சலி, இது டூ மச் அஞ்சலி. இல்ல அஞ்சலி, இதெல்லாம் சரியில்ல. ஹேய், இதுக்கே அலறீங்க? 50 ரூபாய் என்ன பெரிய விஷயமா? இந்த பெட்டுக்காக நான் என் லைஃப் ஏ ரிஸ்க் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் a question of life and death dear. ஓகே, வாங்க எல்லாரும் நம்ம சீட்டுக்கு போலாம். ஏய், கொஞ்சம் நில்லு. அது சரி, ஒன்னு சொல்லவே இல்லையே. என்ன? பிரெயின் டியூமர் எங்க வரும்? என்ன? அஞ்சலி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, துக்கத்தை நாம வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு. அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான். ஆனா ரோஷனா என்ன உன்கிட்ட சொல்ல முடியாது. பிரியா சொல்லு, என்னால முடிஞ்சத கண்டிப்பா செய்யறேன். நிஜமா? நிஜமாதான். நான் உன்கிட்ட கேட்டேன்னு அவகிட்ட சொல்ல மாட்டியே? என்னன்னு சொல்லு. அவ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஒரே ஒரு தடவை, only 5 minutes. சொல்ல போனா அவ ஒன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. பிரியா, நீ அஞ்சலி கிட்ட போய் சொல்லு, எப்போ எங்க எந்த சந்தர்ப்பத்துல அவளை பார்த்து பேச நான் தயாரா இருக்கேன்னு. தேங்க்ஸ் அஜய், தேங்க்ஸ். நான் போலாமா? நான் போறேன். Thank you.
அஜய் அப்பா எப்போ வந்தீங்க இப்போதான் என்ன ஒரு மாதிரியா இருக்கேன் ஆர் யூ ஆல் ரைட் ஐம் ஆல் ரைட் பா சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் எதை பத்தி இந்த அழகான பூக்களை பாத்தீங்களா பா தே ஆர் பியூட்டிஃபுல் காலையில பூத்த எல்லாருக்கும் வாசத்தை கொடுக்குற அந்த அழகான பூக்கள் சாயங்காலம் வாடி போனாலும் அந்த ஒரு நாள் வாழ்க்கையில தன் கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு போதுப்பா என்னாச்சு இன்னைக்கு உனக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன சந்தோஷமா வாடுறது எப்படின்னு I've learned how to be positive in life, pa. நீ இப்படி பேசுறத பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரெயின் டியூமர் பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு இருக்க தெரியுமா? நோயாளி எப்படி இருப்பாங்க? நோயாளி மாதிரி தான் இருப்பாங்க. சரி சீக்கிரம் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடி. ஃபைனல் டச் இருக்குல்ல. கம் ஆன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய் இந்த லிப்ஸ்டிக் போடு ரொம்ப அழகான ஷேட். ஏய் கண்ணுக்கு மை போடு. ஸ்டாப் ஸ்டாப். ஃபைனல் டச் தானே? லிப்ஸ்டிக். பேஷண்ட் இப்படி தான் இருக்கணும் Sorry, okay. Thank you. Beautiful place, no? Hello? Huh? Yeah, nice place. நீ எப்படி இருக்க? Oh, I'm fine. Especially today. உன் ஹெல்த் எப்படி இருக்க? என் ஹெல்த் என்ன? Anjali, don't worry. எனக்கு எல்லாமே தெரியும். என் ஹெல்த் பத்தி யார் உங்ககிட்ட சொன்னது எனக்கு தெரியும் அந்த பிரியா தான சொன்னா ஏனா அவளுக்கு மட்டும் தான் தெரியும் ஐ அம் சாரி அஞ்சலி அஞ்சலி ஓகே ப்ளீஸ் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட என்ன பேசணும் நான் உங்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன மனசுல இவ்ளோ பெரிய சோகத்தை வச்சிட்டு உன்னால எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது எனக்கு தெரியல நான் எப்பவும் போல எப்படி சொல்றதுன்னு தெரியல மேபி ஐ அம் ஜஸ்ட் லைக் தட் உனக்கு அதிக நாள் வாழணும்னு ஆசை இல்ல இருக்கு தட்ஸ் நேச்சுரல் உனக்கு ஆண்டவ மேல கோவம் வரல வருது என்ன பண்ண முடியும் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நிஜத்தை எவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயம்லாம் பேசுற இருக்க போற நாள் கம்மி தானே என் நிலைமையை நினைச்சு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் ஏன் வேதனை படுத்தணும் எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இதான் ஆசை You're great. சில நேரத்துல வேற வழியே இல்ல என்ன ஜெய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டார் கையில எடுத்திருக்க கொடு ஏதாவது மியூசிக் காம்படிஷன் ஆமாப்பா காம்படிஷன் தான் எப்போ அஞ்சாறு மாசத்துல
அதுக்கு புதுல இருந்து பிராக்டீஸ் பண்றியா? ஆமாப்பா. இந்த போட்டில என்ன ஒரு வித்தியாசம்னா என்னோட சேர்ந்து ஒரு பொண்ணு இந்த போட்டில கலந்துக்க போறா. இந்த தடவை நடக்கிற போட்டில நான் கம்போஸ் பண்ண பாட்டு பாடாம அவ எழுதின பாட்டு நான் பாட போறேன். ஏன்? இதுவரை என் பாட்டுல சோகம், விரக்தி, தனிமை இது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவ பாட்டுல இனிமை, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. அதனாலதான் அவ எழுதின பாட்டு நான் பாட போறேன். இந்த போட்டியில நான் ஜெயிக்க போறேனா இல்ல தோக்க போறேனா அந்த ஜட்ஜ் கையில தான் இருக்கு. என்ன அஜய், ஜட்ஜின்னு சொல்லி மேல கை காமிக்கிற? நான் ஆண்டவனை சொல்றேம்மா. ஆண்டவனை சொல்றியா? ஆமாம்மா. எந்த பொண்ணோட எனக்கு போட்டியோ அந்த பொண்ணுக்கும் ஆண்டவன் எனக்கு மாதிரியே வியாதியை கொடுத்துருக்கான். எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே படத்துல தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரே போர்க்களம் தான். ஆனா அதை நான் ஃபேஸ் பண்ற விதம் வேற, அவ போராடுற விதமே வேற. யார் அந்த பொண்ணு? அவ பேர் அஞ்சலி. நல்ல பொண்ணு. அட ஸ்ருதி சேர்ந்துருச்சே, பெர்ஃபெக்ட் டியூனிங்மா. யூனோ இது வரைக்கும் அவளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அவ எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஷீஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிற நினைப்பே அவளுக்கு இல்லை. அவ என்ன மாதிரி இல்லைப்பா, நானும் சோகமா இருந்துகிட்டு எல்லாரையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு, ஆனா இப்போ எனக்கும் அவளை மாதிரியே வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு. புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அஜய் ஒரே நாள்ல நீ இப்படி மாறிட்டியே. ஆமாப்பா, நான் மாற போறேன். அவளை மாதிரியே நான் சந்தோஷமா தைரியமா இருக்க போறேன். அவ காட்டுன பாதையிலேயே நடக்க போறேன். இந்த புடி 50 ரூபாய் வேஸ்ட். ஐயோ அவ பேர் அஞ்சலி. நல்ல பொண்ணு. ஷீஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். நம்ம அஜய் சொன்ன மாதிரி அந்த அஞ்சலி பொண்ணு கிரேட் தான். அவன் மனசையே மாத்திட்டா. அவன் அவுட்லுக்லயும் பெரிய மாறுதல் தெரியுது. என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல, நம்ம அஜய் பத்தி தான். சொல்லு. அஜய் அஞ்சலி மனசார காதலிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு விதி இருந்தா அது நடந்தே தீரும். இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு புரியவே ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு தோணுது. வாழ போற கொஞ்ச நாளாவது விட்டு போன எல்லா சந்தோஷத்தையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கட்டுமே. என்ன சொல்றீங்க? எப்படி நியாயம் எல்லாம் காதல் செய்த மாயம்.
நிலவை பிடித்து எரியவும் முடியும் நீல கடலை குடிக்கவும் முடியும் காற்றின் திசையை மாற்றவும் முடியும் கம்பனை முழுக்க சொல்லவும் முடியும் திட்டம் தெரியும் சூரியன் பூமி தூரமும் தெரியும் கங்கை நதியின் நீளமும் தெரியும் வங்க கடலின் ஆழமும் தெரியும் காதல் என்பது சரியா தவறா இதுதான் எனக்கு தெரியவில்லை குழல் கையது செய்தது மூது மாடை முத்தமிட்டது ரத்தம் எல்லாம் சுட்டு விட்டது I love you சொல்லத்தானே ஐயோ என்னால் முடியவில்லை இன்னும் வசந்தம் இழந்து விட்டது மீண்டும் சோலை கொழுந்து விட்டது இதயம் இதயம் மலர்ந்து விட்டது இசையன் கதவு திறந்து விட்டது என்பது சரியா தவறா இதுதான் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கெல்லாம் சிறகு முளைத்தது இது எப்படி எப்படி நியாயம் எல்லாம் காதல் செய்த மாயம் இது எப்படி எப்படி நியாயம் எல்லாம் காதல் செய்த மாயம் அஞ்சலி என்னாச்சு என்ன ஒரே யோசனையில இருக்க அடுத்த பிளானா ஏற்கனவே போட்ட பிளானே ஏண்டா போட்டோன்னு இருக்கு நான் சொல்றதெல்லாம் உண்மையான அஜய் நம்புறான் நம்பட்டும் நான் சாக போறேன்னு நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறான் பண்ணட்டும் எனக்கு வேர்த்துச்சுன்னா முகத்தை தொடச்சு விடுறான் தொடச்சு விடட்டும் ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கு உட்காருன்னு சொல்றான் உட்காரு ஓடுனா உனக்கு மூச்சு வாங்கும் ஓடாதேன்னு சொல்றான் அன்னைக்கு நான் தடுக்கி விழுந்துட்டேன் கொஞ்சம் கூட தயங்காம கால புடிச்சு விடுறான் இப்படிங்களா ஆமா ஓகேல கிடைக்கிற சுகம் தானே என்ஜாய் பண்ணியா ஸ்டாப் இட் இதெல்லாம் சிரிக்கிறதுக்காக சொல்லல கொஞ்சம் சீரியஸா இருங்க ப்ளீஸ் இதுல சீரியஸ் ஆறதுக்கு என்ன இருக்கு நிறைய இருக்கு இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தி கவலைப்படுற ஒரு நல்ல மனுஷன இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறது அப்படினா இனிமே அஜய் பாக்குறது பேசுறது எல்லாத்தையும் விட்டுரு சாரி அது முடியாது ஏன் ஏன் அஜய் பக்கம் முன்னாடி இருக்க முடியாதா பிகாஸ் ஐ லவ் ஹிம் ஐ லவ் ஹிம் வெரி மச் யார் ஐ யூ ஜோக்கிங் நோ ஐ அம் நாட் அதனால தான் அடுத்த தடவை அவனை பாக்குறப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட போறேன் உன் காதலியும் சேர்த்தா பெண்ணு நான் என்னதான் பண்றது எனக்கு தெரியாதுப்பா ஆனா அஜய் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோ நல்லா யோசிச்சுக்கோ நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சிட்டேன் எதை பத்தி யோசிச்ச நான் நினைக்கிற காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிருங்க முதல்ல உட்கார் விஷயத்தை சொல்ல முதல்ல அஞ்சலியோட வீட்டுக்கு போறீங்க அவங்க அப்பா அம்மா மீட் பண்றீங்க அஜயோட அப்பாவால ஒரு டாக்டரா போய் அந்த பொண்ணு பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறீங்க என்ன டீடைல்ஸ் அந்த பொண்ணோட வியாதி எந்த நிலைமையில இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளால ஒரு குழந்தைய பெத்து தர முடியுமா அதாங்க
ஒரு டாக்டரா போய் அவளுக்கு உதவி பண்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிக்கலாம் இல்லையான்னு சொன்னேன். இதனால என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன நல்லபடியா நடக்குங்க? கடவுள் புண்ணியத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வச்சிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க இல்லையா? நாமளா முடிவு பண்ணா இப்படி இத பத்தி அஜிகிட்ட பேச வேணாமா? பேசணுங்க, கண்டிப்பா பேசணும். ஆனா அதுக்கு முன்னால அஞ்சலிய பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் அஜயோட கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கற நிலைமையில கூட நாம இல்ல. ஆனா இப்போ நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க போய் அஞ்சலியோட அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு வாங்க, எல்லாம் நடக்கும். என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதா அஸ் எ டாக்டர் உங்களுக்கு உதலாம் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்டேன். இது நல்லா இருக்கே. என் பொண்ணோட ஹெல்த் பத்தி எனக்கு தெரியாதா என்ன? விஷயம் தெரிஞ்சதா நான் இங்க வந்தேன். என்ன விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க? எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இவர் அஞ்சலியோட ஃாதர். ஹலோ. ஹலோ. ஐ அம் டாக்டர் சந்திரசேகர். ஐ சீ. ப்ளீஸ் பீ சீட்டட். டாக்டர் நீங்க வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? அவர் சொல்லப் போற விஷயத்தை கேட்டிங்கனா உங்களுக்கு தலையே சுத்தும். இங்க பாருங்க டாக்டர், அஞ்சலி என் பொண்ணு. அவளோட ஹெல்த் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ உடம்பல எந்த வியாதியும் கிடையாது. ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஹெல்தி. இங்க என்ன நடக்குதுன்னு யாரா ஏதா சொன்னா பரவாயில்ல. வேற என்ன? உங்க பொண்ணு காலேஜ்ல ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பா, இல்லனா கட் அடிச்சிட்டு அட்டெண்டன்ஸ் வாங்குறதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் செத்து போய்டுவேன், எனக்கு பிரைன் டியூமர் அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திருப்பா. என்னது? அஞ்சலி அவளுக்கு பிரைன் டியூமர் போய் சொன்னாளா? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் பல தடவை சொல்லிருக்கேன், நீங்களும் உங்க பொண்ணும் பிராக்டிக்கல் ஜோக்ஸும் தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இப்படி விளையாட்டு தனமா டிராமா பண்ணி பம்பல மாட்டிக்க போறீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? பாவம் டாக்டர், அஞ்சலி சொன்னதை உண்மைன்னு நம்பி நமக்கு உதவி செய்யலான்னு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. இவர்கிட்ட நான் என்ன சொல்றது? Can I have a glass of water, please? A joke? Joke? இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி ஜோக்கா செஞ்சாங்க எனக்கு புரியல. எதுக்கு செஞ்ச? ஏன் செஞ்சோம்? பாத்திரப்படாத ராஜு, அவ சின்ன பண்ணும் ஏதோ விளையாட்டு தன்மை செஞ்சுட்டான். நீங்க மட்டும் பாருங்க, அவளுக்கு ஒரு பாடம் போகட்டாம நான் விட மாட்டேன். ராஜி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். எப்படிங்க? எப்படி என்னால முடியும்? இன்னும் 5-6 மாசத்துல எப்பள்ள செத்து போயிடுவானு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். அவனோட வாழ்க்கை அவளுக்கு ஜோக்குங்கிறீங்களே. ராஜி ப்ளீஸ் ஃபார் ஹெவன் செக் அஞ்சலி பத்தி மறந்துடு, நம்ம புள்ளைய பத்தி யோசிப்போம். என்ன சொல்லுங்க? ஏகப்பட்ட பிராப்ளம், அந்த பொய்யா மறைக்க இன்னொரு பொய்யா? ஐயோ சுத்தம்,
I'm so confused. இதுக்கு ஏதாவது வழி கிடைக்காதா? கிடைக்கும். அஜய் கிட்ட பேசாம உண்மையே சொல்லிடு. அப்ப அஞ்சலி செத்தா? அப்ப உண்மையே சொல்ல வேண்டாம். அஞ்சலி எனக்கு வேணும். Excuse me. இங்க அஞ்சலி யாரு? நான் தான் அஞ்சலி. I'm Mrs. Chandrasekhar. அஜயோட அம்மா. உங்கட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அஞ்சலி கடவுள் தான் அஞ்சலி. பாய். இப்படி ஃபாஸ்டா வண்டி ஓட்டுவீங்களா? பியூட்டிஃபுல் பிளேஸ் நோ? ஆனா ரொம்ப ஆபத்தான இடம். அஜய் உன்னை பத்தின எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லிருக்கா. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே ஸ்வீட். நீ அவனை விரும்புறியா? ஆமா. நிஜமாவே விரும்புறியா? எஸ் ஆண்டி. இப்ப உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு? ஆண்டி, என் ஹெல்த்துக்கு அது வந்து பயமா இருக்கா? உனக்கு பயப்படக்கூட தெரியுமா? எப்படி இருக்கு உடம்பு? அது அது வந்து உன்னை பத்தி உன் ஹெல்த்தை பத்தி அஜய் என்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கு பிரெயின் டியூமர் தானே? ஆண்டி ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வியாதின்னு அஜய் கிட்ட சொன்னது ஒரு பிராக்டிக்கல் ஜோக், அவ்வளவுதான். அஜய் எந்த பொண்ணோடய பேசுறது இல்ல, பழகுறது இல்ல. அதனாலதான் அஜயோட பேசணும், அவனோட ஒரு கப் காஃபியாவது குடிக்கணும்னு பந்தயம் கட்டணும். சும்மா சும்மா ஒரு சின்ன ஜோக். அந்த பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன். என்ன அஞ்சலி, நீ ஜெயிக்கல, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. என்ன வியாதி உனக்கு இருக்குன்னு நீ பொய் சொன்னியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அஞ்சாறு மாசத்துல அவன் செத்து போயிடுவான்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க தெரியுமா உனக்கு? இப்போ அது புரிஞ்சுக்க, எவ்வளவு கீழ்த்தரமா அவன் லைஃப்ல விளையாடி இருக்கேன். இனிமே கனவுல கூட யாரும் இப்படி ஏமாத்தாத. இதுக்கு அப்புறமா அவனை லவ் பண்றேன்னு சொல்லி துணிச்சல் இருக்கா உனக்கு? சொல்லு. ஏய் அஞ்சலி, சூட காபி குடிச்சிட்டு போயே. என்ன ஆச்சு உனக்கு? அதான் எனக்கும் புரியல. அஞ்சலி, நீ ஜெயிக்கல, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. என்ன வியாதி உனக்கு இருக்குன்னு நீ பொய் சொன்னியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு. அஞ்சலிக்கு பிரெயின் டியூமரா? இப்படிதான் இருக்கா?
உனக்கு ஆண்டவர் மேல கோவம் வரல? நீ செஞ்சது ரொம்ப தப்பு. அப்படி நீ செஞ்சிருக்கவே கூடாது. அப்படி நான் செய்ய கூடாது செஞ்சிட்டேன். நீ அஞ்சலிய பார்த்த தப்பு. அவளோட பேசுன தப்பு. அவ செஞ்சது மட்டும் ரொம்ப கரெக்ட். ராஜி. ராஜி. நடந்தது நடந்து போச்சு. நம்ம அஜய் கிட்ட அஞ்சலி பத்திரம் உண்மை சொல்லலாம். வேற யாராவது அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளே சொல்றது பெட்டர் இல்லையா? நோ. வா. பயமா இருக்குங்க. எனக்குண்டா ராஜி, இப்போதான் நம்ம தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருந்தாதான் தைரியமா இருக்க முடியும். உட்காருங்க அஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல இந்த டியூனை கேளுங்கப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம் அஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நான் தான். நான் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் கேளுங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. Thank you.
அம்மா உங்க தேடி யாரோ வந்திருக்காங்க யாரு தெரியல அம்மா என்ன அஜய் பத்தி பேச வந்திருக்கியா நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல இல்ல மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னா நான் உன்ன மன்னிச்சிட்ட நீ போலாம் நான் உங்ககிட்ட அஜய் பத்தி பேசவோ மன்னிப்பு கேட்கவோ வரல மனசு விட்டு பேச வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா நிறைய இருக்கு அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்க அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் என்னோட மனசுல இருக்கிற வேதனைக்கு உங்கிட்ட பதில் இருக்க முடியாது இனிமே நாம அதை பத்தி பேசி பிரயோஜனமும் இல்ல பிரயோஜனம் இருக்கு அன்னைக்கு நீங்க என்கிட்ட அஜய் பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவனை விரும்புறியான்னு கேட்டிங்க அதுக்கு பதில் சொல்ல தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் இப்போவும் அஜயை விரும்புறேன் உயிருக்கு உயிரா ஒரு தடவை இல்ல ஒரு ஆயிரம் தடவை இல்ல ஒரு லட்சம் தடவை சொல்லுவேன் நான் அஜயை காதலிக்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா என்ன உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா ப்ளீஸ் சொல்லுங்க பைத்தியம் மாதிரி பேசாத இந்த கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காது உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படிமா ஒத்துக்க முடியும் நீ ரொம்ப நாள் ஆயுசோட இருக்க வேண்டிய பொண்ணு நீ அஜய் மறந்துட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருமா அஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியாதுன்னு யார் சொன்னது எது வரைக்கும்மா எது வரைக்கும் கடவுளே இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளுக்கு எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் மிஸ்ஸஸ் அஜயா தான் வாழ விரும்புறேன் அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் அஞ்சலி உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன் அஜய் மறந்துடு உன் முடிவை மாத்திக்கிட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை தேடிக்க அது முடியாது இப்ப அஜய் தான் என்னோட வாழ்க்கை அத போய் வெட்டி கொடுக்க சொல்றீங்களே எனக்காக Just excellent sir come ajay ha varam pa hey sunil inda bat vaangikka thank you pa engitta edho pesanum sonniye pes அட எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியலப்பா நான் சொல்லட்டுமா நீ ஒரு பொண்ண காதலிக்கற ரைட் பா அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை பண்ற யூ ரைட் अगेन நீ காதலிக்கற அந்த பொண்ணு பேரு அஞ்சலி ரைட் சிம்பிளி ஃபண்டாஸ்டிக் பா சியர்ஸ் பா இது நடக்குமா நடக்கும் பா
கண்டிப்பா நடக்கும் பட் அதுக்கு முன்னாடி என்ன பத்தின உண்மை அஞ்சலி கிட்ட சொல்லிடணும் அஜய் நீ அவளை மனசார விரும்பறியா I love her very much பா அப்பா அவளோட உண்மையான நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சிட்டேன் அதே மாதிரி என்னோட உண்மையான நிலைமை அவ தெரிஞ்சிக்கணும்ப்பா ஓகே இது விஷயமா நானும் அம்மாவும் அஞ்சலி சந்திச்சு பேசுறோம் இல்லப்பா அது என்னோட பொறுப்பு நானே அஞ்சலி கிட்ட போய் பேசுறேன் வந்துட்டே அஞ்சலி இருக்கலா அஞ்சலி மேல இருக்கா थैंक यू ஐ அம் மிஸ்ஸ் சந்திரசேகர் மிஸ்ஸ் சந்திரசேகர் ஓ டாக்டர் மிஸ்ஸ் சந்திரசேகர் நீ அஞ்சலி அஞ்சலி ஆண்டி நீங்க எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஷூர் ஆண்டி சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டி என்னாச்சு அஜய் உன்னை பார்க்க இங்க வரப்போறான் அவன் ஹெல்த்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் என்னோட கவலை எல்லாம் அஜய் கிட்ட நீ என்ன சொல்ல போறேன்டா ஆண்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஜய் நம்ம மனசார காதலிக்கிறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அம்மா ட்ரெயினா கொண்டு வரேன் வாம்மா உனக்கு எந்த வியாதியும் இல்லைங்கிற உண்மை அஜய்க்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் ஆண்டி நான் அஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது என் விதி அதை நான் ஏத்துக்குவேன் அந்த நல்ல மனசை தொடர்ந்து ஏமாத்த நான் விரும்பல நீ அஜய் காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா ஆமா உயிருக்கு உயிரா அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு நீ ஏதோ ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்கிட்ட ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுத்திட்டேன் அதுவே காதல மாறிடுச்சு ஆனா என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய முதல் காதலும் நீதான் கடைசி காதலும் நீதான் இப்ப போய் உன்னை பத்தின உண்மையெல்லாம் அவன்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் நீ நினைக்கிற எனக்கு தெரியும் இதுக்கு உன்கிட்ட பதில் இல்லைன்னு இப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னா இது வரைக்கும் நீ சொன்ன போய்தான் கடைசி வரைக்கும் என் பையனுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் இதை சொல்றதுக்கு உனக்கு மனசாட்சி உறுத்துச்சுன்னா அந்த மனசாட்சி கொன்னடு அஞ்சலி என் புள்ள இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கணும் நீ நினைச்சனா இனிமேல நீ சொல்ல போற போய்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கணும் நான் அவகிட்ட எப்படி போய் சொல்றது நான் காதலிக்கிறேன் லுக் அவன் உன்னை காதலிக்கிறான் உனக்கு உறுதியா தெரியுமா அப்கோர்ஸ் அஜய் என்ன காதலிக்கிறான் எனக்கு நிச்சயமா தெரியும் அங்கதான் விஷயம் இருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னா உனக்கு உடம்பு சரியில்லை நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஒரு முகமூடி அதைதான் அவன் காதலிக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் இப்ப என்னோட சிந்தனை அவனோட நம்பிக்கை அவனோட சந்தோஷம் அதுக்காக உன்னோட சேர்ந்துகிட்டு எத்தனை போய் வேணாலும் நீ விளக்கேத்தி வைக்கணும் இப்ப அஜய்க்கு மட்டும் இல்ல
எங்களுக்கும் நீ தேவை, நீ வேணும் அஞ்சலி. ஒருவேளை என் வாழ்க்கையில நான் சொல்ற கடைசி உண்மை இதுவா கூட இருக்கலாம். உனக்கு உடம்பு சரியில்லை, நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு முகமூடி, அதைத்தான் அவன் காதலிக்கிறான். கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது, அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். நதேங்கே வளையும் கரைந்தும் அறியும் மதியும் திரும்பியாதும் பிறப்பதுமில்லை, விரும்பிய பாத்திரம் கிடைப்பதுமில்லை. ஒழிக்கும் வாழ்க்கை அமைந்ததை என்னே, சலிக்கும் மனது சந்தோஷமில்லை. எட்டு நாள் வாழும் பட்டாம்பூச்சி பிறப்பை பற்றி நினைப்பதுமில்லை. 60 வயது ஆயுள் கொண்டவன் 20 நிமிடம் கனவு காண்பது கண்களின் உரிமை, கனவு கலைப்பது காலத்தின் உரிமை. சிதைந்த கனவை சேர்த்து சேர்த்து அரண்மனை கட்டுதல் அவரவர் திறமை. ஒவ்வொரு நொறியிலும் உன்னரம் காண்பது உலகில் திறந்த உயிர்களின் உரிமை. நிறைந்த வாழ்வு வந்தது நிறைவது மாவின் கடமை. புன்னகை அணிந்த போரை நடந்து நாம செய்ய போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நாம செய்யறது சரிதாங்க. புள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசணும். நான் அதை பத்தி பேசல. நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுது சரியா? என்ன சொல்றீங்க? அஜய் உயிருக்குயிரா காதலிக்கிறதா அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா? அவனுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு அஞ்சலி தயாரா இருக்கா? அவ சின்ன பொண்ணு, நாம பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நாம தான் முன்னால நின்று நடத்தி வைக்கணும். இந்த கல்யாணத்துக்கு அஞ்சலியோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பந்தத்தை நாம பேச போனா அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அவமானப்படுத்திட்டுமேங்க, அதனால என்ன? அன்னைக்கு ஒரு நாள் தானே அஜய்க்காக, அது கூட நம்மளால தாங்க முடியாதா? அஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அந்த அந்த அஞ்சலி பொண்ணு பாவம். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வாங்களேன், இங்க வாங்க உட்காருங்க. நம்ம பையன் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாம என்ன வேணும்?
என்ன செய்ய தயாரா இருக்கணுங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அஜயோட குழந்தை, நம்ம பேர குழந்தை. என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி ஒரு சம்பந்தம் பேச வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், என் பொண்ணு பண்ணது தப்புதான். அதுக்காக அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பனி, ப்ளீஸ் கூல் டவுன். முடியாது, என்ன விடுங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருங்க, உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா நானும் ஒரு தாய் தானே, இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் எப்படிங்க சம்மதிக்க முடியும்? அஞ்சலி, அவ சின்ன பொண்ணுங்க, வாழ வேண்டிய வயசுல வேண்டாங்க, வேண்டாம். நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்கணுங்கிற ஆசையில்தான் நான் இங்க வந்தோம். உங்க மனச காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. இல்ல, எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன நடக்க போதும் தெரிஞ்சும் என்னால எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? நில்லுங்க. பொண்ண உங்க வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போறீங்க? யூ ஆர் ரியலி சம்திங். சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டே. சரி, அப்பா அம்மா எப்படி சமாளிச்ச? தெரியல, என்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் பண்ற மேஜிக்ல நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. அப்படியா? அப்ப ஆண்டவன் கிட்டயும் மேஜிக் காட்டு, ஆயுள் கொஞ்சம் அதிகமாகும். அஜய், மனசுல இருக்கிற உண்மையை சொல்ல ஏன் தயங்குற? எப்பவுமே உண்மைதான் பேசுவேன். எப்பவுமே போய் சொன்னது இல்லையா? சொன்னது இல்ல. ஒரு தடவை கூட போய் சொன்னது இல்ல. ஒரு தடவை கூட, ஒரே ஒரு தடவை போய் சொல்லி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அடி பிச்சிட்டாங்க. நீ என்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்ட, நானும் உன்னை வதப்பேன். நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன். நான் அதுக்கு தயாரா வந்திருக்கேன். போய் சொல்றதுக்கா? உண்மை சொல்றதுக்கு. என்ன உண்மை? இன்றே கிக்லி தக்கா இக்கு நைட் ஓனா. இன்றே கிக்லி என்ன சொல்ற? இன்றே கிக்லி தக்கா இக்கு நைட் ஓனா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றேன் ப்ளீஸ். நான் உன்னை காதலிக்கிறேன்.
நட்சத்திரம் தெரியுது சூரியனும் தெரியுது இது என்ன காலமோ பத்தொன்பது வயசில பைத்தியங்கள் பிடிக்கையில் பருவங்கள் மாறுமோ I love you I love you I love you சுந்தர் சார்ஜென்ட் எக்ஸ்கியூஸ் மீ
இல்லையா ஜெய்? ஓ மகளி மருமகனையும் பாத்தியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏன் தெரியுமா? உண்மை என்னங்கறத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. வாடி, அது எப்ப நீ உணர்வியோ அப்பதான் சந்தோஷமா இருக்கு. Come on, darling. Enjoy yourself. இந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? அவங்க மருமகன் கையில தான் சாப்பிடுவாங்க. இல்லம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். தேங்க் யூ. வெல்கம் சார். பாடு சார். இந்தங்க சாப்பிடுங்க. ப்ளீஸ். சாப்பிடுங்க. வெரி ஃபனி. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இல்லம்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ட்ரெயின் எத்தனை மணிக்கு? காலையில 6 மணிக்கு. டவல் எங்க வச்சேன்? இது. ஓ அஞ்சலி, நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாமா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அஞ்சலி, இன்னில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. எந்த வாழ்க்கை வேணும்னு நீ நினைச்சியோ அது உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நீ திரும்பி வரும்போது எனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன். இதுல அஜயோட மருந்தெல்லாம் வச்சிருக்கேன். எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நினைச்ச மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறது இல்ல. நமக்கு அமைஞ்சிருக்கேன், இன்னொன்னு நினைச்சிருக்கேன், அதுவும் சீக்கிரம் நடந்துருச்சுன்னா. நீ என்னென்ன நினைச்ச ஒண்ணு விடாம சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உண்மையா? நான் கேக்குறத கொடுப்பியா? கேளு. சரி, எனக்கு ஒரு குட்டி அஜய் வேணும். நீ குழந்தைய எப்படி இருந்தேன் பாக்கணும். நீ என்ன சொல்ற? புரியல புத்து. குட்டி அஜய் நம்ம குழந்தை. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஏன்? முதல்ல காதல், அப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை. இதுல என்ன பைத்தியக்காரத்தனம்? இம்பாசிபிள், அது நடக்காது. ஏன்? உடம்பு இருக்கிற நிலைமையில என்ன ஒரு உயிரை உன்னால எப்படி சுமக்க முடியும்? என்னால முடியும். போதும், ஸ்டாப் இட். ரொம்ப பேராசைப்படாத, கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு, உனக்கு நான், எனக்கு நீ, இதை விட வேற என்ன வேணும்? குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது தப்பா? தப்புன்னு சொல்ல வரல. நமக்கு பின்னால அந்த குழந்தைய பாத்துக்க யாரு இருக்கா? நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரோட விளையாடுறது சரியா? யோசிச்சு பாரு. நான் இத பத்தி நல்ல யோசனை பண்ணிட்டு இந்த பேச்சை இதோட விட்டுரு. This matters over. இது எனக்காக இல்ல. என்ன என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, என்ன அப்படியே கட்டி புடிச்சுக்கோன்னு சொன்ன. நான் வாழும்
Congratulations, Raji. நீ பாட்டி ஆகப் போற.
அம்மா இந்த நல்ல விஷயத்தை நான் அஜய் கிட்ட எப்ப சொல்றது நான் எப்ப சொல்றேனோ அப்ப சொன்னா போதும் அஞ்சு இங்க வா எஸ் பாஸ் முகம் ஏன் வெளுத்திருக்கு வெளுத்திருக்கா இரு போய் பார்த்துட்டு வரேன் உன்னை நான் கவனிச்சுட்டு தான் வரேன் நீ சரியா சாப்பிட்றதே இல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை அஜய் கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றியே ஏன் சொன்னா ஒத்துக்க மாட்டான் ஏன் ஒத்துக்க மாட்டான் அவன் அப்பாவுக்கு போற விஷயம் உனக்கு தெரிஞ்சு அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா அவன் சந்தோஷப்பட மாட்டாங்க ஒரு கர்ப்பத்தை தாங்குற சக்தி அவனுக்கு இல்லைன்னு நினைச்சுவான் இதனால உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு பயப்படுவான் இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அஞ்சலி சொன்னா அஞ்சலி கிட்ட இத பத்தி நீ பேசுறியா அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கு எத்தனை நாள் தெரியும் ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ இப்போதான் என்கிட்ட சொல்றல்ல வா உடனே இதை அஜய் கிட்ட நம்ம சொல்லலாம் வா போல வேணாங்க வேணாம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் அஞ்சலியும் சந்தர்ப்பம் பார்த்து அவங்ககிட்ட இப்படியா சொல்லிடுறோம் ஓ நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஏற்கனவே இதை முடிவு பண்ணிட்டீங்களா ஐயோ நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு உங்களுக்கு புரியலையா நல்லாவே புரியுது இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம பொண்ணுகிட்ட இருந்து நம்ம மறக்கிறோமே நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு பொறுமையா இருக்க நேரம் வரும்போது மெதுவா அவங்கிட்ட சொல்லிக்கலாம் நிச்சயமா அந்த நேரம் வராது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும் ஒரு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எத்தனை நாளுக்கு தான் புருஷன் கிட்ட இருந்து மறைச்சு வைக்க முடியும் சொல்றா முடியுமா come on tell me is it possible I don't know எனக்கு தெரியாது அனு ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு அஞ்சலிக்கு தெரியும் இந்த ஆட்டத்துல நான் ஜெயிச்சே தீருவேன் பாரு பாப்போம் யார் ஜெயிக்கறாங்கன்னு முடிவு பண்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு ஹலோ இப்படி திருட்டு தரம் பண்ணா நான் எப்படி ஜெயிக்க முடியும் கம் ஆன் அஜய் விளையாட்டு தான ஆடுறோம் சும்மா டைம் பாஸ் ஏ நிறுத்து இப்போலாம் நிறைய என்ன பலகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட பரவர குண்டாயிட்டே போற தொப்ப வர விழுது நான் உங்க கூட பேச மாட்டேன் ஏங்க போற துணி மாத்த போற அதுக்கே வெளில போற நீ தான் என்ன தப்பேன் சொல்லிட்டல இனிமே உன் முன்னாடி நான் துணி மாத்த மாட்டேன் ஏ இதென தனி தனி போறவ டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ் போச்சுடா இல்ல டாக்டர் அவளுக்கு 5 மாசம் முடிஞ்சு போச்சு ஆனா கூட வயிறே தெரியலையே கம் ஆன் ராஜி யூ ஆர் எஜுகேட்டட் யூ ஆர் எ டாக்டர்ஸ் வைஃப் நீயே இப்படி பேசலாமா சில பொண்ணுங்களுக்கு 8 மாசம் வரைக்கும் கூட வயிறே தெரியாது நான் அப்படி எத்தனையோ பிரசவம் பாத்திருக்கேன் எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமா தான் இருக்கு இல்ல அப்போ பயப்படுத்து கொண்டு இல்ல வீணா கவலைப்படாத ராஜி ரிலாக்ஸ் வயிறு பெருசா இருக்கிறதுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அம்மா அஞ்சலி அம்மா மரணல மாறி இருக்கு எப்ப மாத்தாங்க அம்மா அஞ்சலி அஞ்சலி தூங்கிட்டு இருக்கா
அம்மா என்னப்பா இது அஞ்சலியோட மரணல மாறி இருக்கு அஞ்சலி ஏன் இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கா என்னப்பா இது தூங்கறதுக்கு எல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி எதை சும்மா தூங்கிட்டு இருக்கா முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்க என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க அஞ்சலியோட மரணம் மாறி இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல அஜய் இது வெறும் வைட்டமின் டேப்லெட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் ஹெல்த் அஜய் அஞ்சலி கொஞ்சம் வீக்கா இருக்கா அவ்வளவுதான் அதனால தான் டாக்டர் இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி அது எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் அவ ஹெல்த் பத்தி இது வரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னது இல்ல இது வரைக்கும் அவளோட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட நான் பார்த்தது இல்ல அஞ்சலி பத்தி நீ கவலைப்படாத ஐ அம் எ டாக்டர் யூ கேன் ட்ரஸ்ட் மீ அம்மா சொன்ன மாதிரி நீ உன் உடம்ப பாத்துக்க அஞ்சலி நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் பா பைத்தியக்காரி இது மார்னிங் இல்ல ஈவினிங் ஈவினிங் ஏன் யாரை எழுப்பல ஏய் மெதுவா மெதுவா உன் உடம்ப பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மறந்தே போச்சு எல்லாரும் வெளியில போயிருக்காங்க ஐயா வெளியில போயிருக்கங்களா எங்க சின்னமாக்கு உடம்பு சரியில்லை அதான் டாக்டர் கிட்ட கூட்டி போயிருக்காங்க சின்னமாக்கு என்னாச்சு கவலைப்படுற மாதிரி ஒண்ணு இல்லங்க எந்த டாக்டர் கிட்ட கூட்டி போயிருக்காங்க தெரியுமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா சொன்னாங்க ஆனா டாக்டரோட பேரு தெரியாதுங்க Thank you.
போடுங்க அவனுக்கு போடுமா அஜய் ஓகே ஓகே குடு ஓகேமா நான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும் நீங்க எல்லாரும் என்னோட ஹெல்த் பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு தெரியும் பட் அஞ்சலியோட ஹெல்த் நாளுக்கு நாளா மோசமாயிட்டே போகுது அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுவரைக்கும் அஞ்சலி நான் வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதே இல்ல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட பார்த்தது இல்ல அவ ஹெல்த் பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா அஞ்சலி ஹெல்த் பத்தி நீ கவலைப்படாத இன்ஃபேக்ட் முன்ன விட இப்ப எவ்வளவு பெட்டரா இருக்கா சரி அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் நான் பார்க்கலாமா ஓகே இன்னொரு நாள் ரிப்போர்ட் உங்க கையில இருக்கு நோ நாளை காலையில மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்கணும் இல்ல அஞ்சலி வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்பாவை கூப்பிட்டுமா இல்ல அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஐ அம் ஆல் ரைட் நேஜமா நேஜமா ஓகே வா தூங்கு பைத்தியம் என்கிட்ட வரதுக்கா ஏன் அடிக்கணும் சரி தூங்கு குட் நைட் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இதோ ஆயிடுச்சு இங்க நீ ஒரு கையெழுத்து போடு என்னங்க பிஆர் ராவ்னு போட்டிருக்க என்ன எதுவுமே கேட்காத ஏதோ ஒரு ராவ் சைன் போடு அஞ்சலியோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஓகே
ஓகே இந்த ரிப்போர்ட்ல பயப்பற மாதிரி ஒண்ணுமே இல்ல थैंक गॉड நான் சொன்னேனே அஞ்சலி நீ சாப்பிடல ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் அந்த ரிப்போர்ட்ட நான் ஃபைல் பண்றேன் கவலைப்படாதீங்கப்பா நான் பாத்துக்கறேன் ஓகே பை மா பை அஞ்சலி அஜய் பிரேக்பாஸ்ட் நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கறேன்ப்பா see you ஓகே அஞ்சலி ஆபீஸ்க்கு போய் வரேன் பைப்பா பை மா பை हेलो डॉक्टर गुड मॉर्निंग अजय பேசற சொல்லு அஜய் என் வைஃப்ோட மெடிக்கல் ரிப்போர்ட் உங்க கிட்ட வெரிஃபை பண்ணனும் ஓகே அவங்களோட டாக்டர் யாரு டாக்டர் பிஆர் ராவ் பிஆர் ராவ் ஓகே ஓகே நீ உடனே இங்க வா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் ஓகே டாக்டர் இப்போவே வரேன் थैंक यू அம்மா அஞ்சலி வீட்ல யாரும் இல்ல சின்னமாக்கு வயித்து வலி ஐயாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரி கூடி போய் என்ன ஹாஸ்பிடல் தெரியலங்க டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் டாக்டர் பிஆர் ராவ்ல ஆமா டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் தான் ஐயா போன் பண்ணாரு கல்பனா நர்சிங் ஹோம் ஹலோ டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் ப்ளீஸ் அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க ஓகே உங்க அட்ரஸ் எழுதி கொடுங்களா ப்ளீஸ் நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ஷூர் நம்பர் 10 நம்பர் 10 சேரிங் கிராஸ் ஓகே थैंक यू கொண்டு போய் பெரிய டாக்டர் கிட்ட கொடுத்துரு சரி மேடம் டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் குட் ஈவினிங் ப்ளீஸ் கம் இன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலி உங்க பேரண்ட்ஸ் வந்தாங்களா ஆமா இப்போதான் போறாங்க அஞ்சலிக்கு என்ன ஒண்ணும் இல்ல அஜீர்ணம்தான் மசக்கையில ஏதா சாப்பிட்டுபா மசக்கையா முதல் குழந்தை இல்லையா கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்க முடியும் அடுத்த மூணு அஞ்சலி கர்ப்பமா என்ன சொல்றேன் எனக்கு எதுவுமே புரியல
எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. இத பத்தி நாம எவ்வளவு பேசிருக்கோம். அப்படின்னா ஏன் என்ன எப்படி இது இத சொல்றேன். இன்னொரு உயிரோட விளையாடுவானு நீ தானே ப்ராமிஸ் பண்ண. ஆனா நீ நேவத்த இல்ல ஜி. நீ ஒண்ணு சொல்ல வேணாம். இதுக்கு மேல என்னால எந்த போயும் கேட்க முடியாது. நான் அசிங்கப்பட்டுதான் வரேன். டாக்டர் சுதாகர் கிருஷ்ணன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் சந்தோஷமா போறக்கு போற குழந்தையிலேயாவது நான் இருக்கிற வரைக்கும்
பாத்துக்கிட்டே இருக்கணும் தான் அதனாலதான் இப்படி செஞ்சோம் சொன்னது நாங்க செஞ்சது தப்பா அஞ்சலி எங்க போற அஞ்சலி வா வீட்டுக்கு போலாம்
I love you, da. I love you, da.